Yeah guys, welcome back to our channel. In the channel, if you are first time watching, na marakama subscribe button na tatti vechukonga. And vaanga nama drama kulla pogalam. Iniki nama paaka pora drama Faceless Love oda episode 3 oda first part da. Vaanga nama time waste panama drama kulla pogalam. போன எபிசோட எண்டிங்ல என்ன ஆயிருக்கும், மிரின் போயிட்டு பிரிஜுமா நின்று கத்திருப்பாவி நீ ஒரு கொடூரமான பாம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஷமுள்ள பாம்புலாம் வி அதை அங்கே நின்று கேட்டுட்டு என்னன்னு கேட்க இவளும் விழப்போக நம்ம வி தான் வந்து காப்பாத்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் நம்ம நான் என்ன பண்ணியிருப்பாரு, மிரின் மிரின் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீ எதுக்கு இவ்வளோ மிரின் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல தான் அந்த எபிசோடு அங்கே முடிஞ்சிருக்கும். இங்கே ஸ்டார்டிங்ல என்னன்னு அதே தான் கேட்டுட்டு இருக்கான், நீ எதுக்கு இப்போ இவங்களை மிரின் கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, மிரின் உடனே மிரின் வந்து என்னோட நிக்நேம் அப்படின்னு சொல்லிடுறா. நிக்நேமா அப்படின்னு கேட்க, நானும் ஆமா மிக் நிக்நேம் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். எப்படி நிருப்மான நிரு நீ அப்படின்னு கூப்பிடலாம், இல்ல நுமான் அப்படின்னு கூப்பிடலாம், அது என்ன சம்மந்தமே இல்லாம மிரின், எனக்கு ஒன்றும் புரியலையே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்லிட்டு இருக்காப்ல, உன்னோட பேரே ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்ல நம்ம நானுக்கும் வந்துடுச்சு. இப்போ நீ மிரின் கூட சேர்ந்து என்ன தான் பண்ண போற எக்ஸாக்டா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்க, எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறான். அதுக்கு நான் என்ன சொல்கிறான், அவளை ஃபயர் பண்ண போகிறதுனா நீ ஃபயர் பண்ணிக்கோ, நான் அவளை ஹயர் பண்ணிக்கிறேன், உனக்கு செக்ரட்டரி இல்லை, அதுக்கப்புறம் நீயே போய் உன்னோட ஓன் செக்ரட்டரி கண்டுபிடிச்சிக்கோ, நான் உனக்கு எதுவுமே பார்க்க போகிறது இல்லை செக்ரட்டரி அப்படின்னு கேட்க, சரி இவளுக்காக நீ எதுக்கு ஏன் மேலே கோவப்படுற, நான் மிரினை ஃபயர் பண்ணால் என்ன ஃபயர் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் கசின்ஸ் தானே, நீ எதுக்கு மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசுறதை முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறான், மிரின் கையை பிடிச்சி வலிச்சிட்டு போகிறான். வி பிடிச்சிக்கிட்டான், இரு எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிற, என்னோட செக்ரட்டரி எதுக்கு நீ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்க, நான் தானே இந்த இதோட கம்பெனியோட பாஸ் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே மிரினோட கையை பிடிச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வலிச்சிட்டு இருக்க, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ரெண்டு பேரும் என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக போய் பேசுனீங்கன்னா முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் சரியா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெட்டரான்னு தெரியல, எனக்காக வந்து என்னோட ஸ்கில்க்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டு இருக்கா. நான்கு திரும்பக்கும் வந்துடுச்சு, நீ என்ன இவ்வளோ நாள் தான் இன்னும் தொல்லை பண்ணுற, இந்த மாதிரி ப்ராப்ளம் பிடிச்ச புள்ள மாதிரியே நடந்துட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறான், மீரின் பின்னாடி போயிட்டு நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். இல்லை லேட் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன், இது எல்லாமே இப்போ நடந்ததுக்கான மன்னிப்பாக கூட வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு மீரினை ட்ராப் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஓகே நாங்களும் வேணும்னா சண்டை போடல, எங்களுக்குள்ள அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சண்டைலாம் வரும், நான் வந்து பெரிய பையன்றதுனால நான் தான் கம்பெனியோட எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், பட் வி கம்பெனியோட சின்ன குழந்தைன்றதுனால அவனை வந்து பாஸா வச்சிட்டாங்க, சோ என்ன பண்றது, அவன் சொல்றது நான் செய்யற மாதிரி நினைச்சு செஞ்சுட்டு தான் இருக்கணும், நாங்க ரெண்டு பேருமே முட்டாளங்க தான், அப்பப்போ அப்பப்போ சண்டை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இவளோ தான் சொல்லிட்டு இருக்கா, வி நல்லவர் தான், ஆக்சுவலா வந்து வி உங்களை வந்து தப்பாலாம் நினைக்க மாட்டாரு, பிகாஸ் வி வந்து பண்ற ஒரு விஷயமே நீங்க வந்து நீங்க சொல்ற வரைக்கும் அவர் செய்ய மாட்டாரு, நீங்க ஓகே சொன்னாதான் அவர் வந்து செய்வாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ ஓகே ஓகே, நீ போய் செக் பண்ணி பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ சொல்லிட்டு இறங்கி வந்துட்டா. அங்கே வீ என்ன பண்ணுறான், நம்ம நான் வர வரைக்கும் நானோட வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்க, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசணும் சொல் அப்படின்னு கேட்க, நிஜமாலே உனக்கு மிரின்காக நீ ஏன் மேலே சண்டை போடுறியா, அவன் இந்த பார்ட்டியவே கெடுத்துட்டா, பட் அதுவாக இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்தவங்க கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் உனக்கு மிரின் பண்ணது தப்பாகவே தெரியலையா, அவள் பண்ணது பெரிய தப்பு தான்டா அப்படின்னு சொல்ல, ஏய் நீ பாஸ்ட்ல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் வச்சுட்டு அவளை மட்டும் ஃபயர் பண்ணுறன்னு சொல்கிற அப்படின்னு கேட்க, நீ எதுக்குடா என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணுற, நான் வந்து ஓனர்டா கம்பெனியோட ஓனர், அவள் வந்து எம்ப்ளாயிடா அப்படின்னு கேட்க, அப்போ நானும் அவனுக்கு ஒரு எம்ப்ளாயி மாதிரி தானே, நான் எதனா தப்பு பண்ணால் என்னையும் நீ தூக்கி போட்டுருவது தானே அப்படின்னு கேட்க, ஏய் நம்ம மிரின் பற்றி பேசிட்டு இருக்கோம்டா, நம்ம உன்னை பற்றி பேசலடா அப்படின்னு சொல்ல, அட்லீஸ்ட் அவளாவது ஒரு புது எம்ப்ளாயிடா, அட்லீஸ்ட் அவளாவது உங்கள் அம்மா போடுற டார்க் சாக்லேட் மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருக்காள் அப்படின்னு கேட்க, நீ எதுக்குடா என் அம்மா பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவனோட அம்மா வந்துட்டாங்க, நானோட அம்மாவை தயவு செஞ்சு என் பிள்ளைய கொஞ்சம் ரெஸ்ட்ல விடுறியாடா அப்படின்னு கேட்க, மா நீங்கள் வேலை போங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வீ போயிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இல்லை எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்ல, அவனோட அம்மா வந்துட்டாங்க, உன்னால் என் ஃபேஸை பார்க்க முடியாது, நான் எவ்வளோ கோவத்தில் என் உன் மேலே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து பேசுகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும், நான் சொல்கிறது எதுவுமே கண்டுக்காம நீ பாட்டு 5 மினிட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்க, என் பிள்ளையும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவான், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு, கொஞ்சமாவது மேனஸை வளர்த்துக்கோ, உங்க அம்மா இருந்தா தானே உனக்கு இதெல்லாம் டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா பத்தி அவங்க பேசுறாங்க. நானும் பேசிட்டேன், இப்போ நானோட அம்மாவும் பேசிட்டாங்க, சரி வீ நீ இப்போ நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க அம்மாவும் கிளம்பி அங்கிருந்து போயிட்டாங்க. வீக்கு கஷ்டமாயிடுச்சு, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு.
அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஏ வியோட செக்ரட்டரி வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நீ தான் அவளை கண்டுபிடிச்சாடா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நான் தான் கண்டுபிடிச்சேன். சரிடா சாரி பரவாயில்ல இருக்கட்டும், இல்லம்மா அவ ரொம்ப கிரேட் தெரியுமா, ஆனா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்ற, சரிடா சரிடா பட் நீ வந்து கிரேட்டுன்னு சொல்ற, அவ அவங்ககிட்டே இருக்கட்டும், அப்பதான் அவ பண்ற மிஸ்டேக் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசா ப்ராப்ளம் ஆகும், நீயும் அவளுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காத, நம்மளா நம்மளுக்குன்னு ஒரு ஓன் கம்பெனி வர வரைக்கும் அவன் அவங்க கூட இருக்கட்டும் சரியா, அது மட்டும் இல்லாம தனியா இருக்கால அவகிட்ட நான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தேன், வீக்கெட் கிட்ட மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட கம்பெனி வச்சு நீ உன் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லு சரியா, நம்ம புதுசா ஒரு இது பண்ணிக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு சான்ஸ் வருது அது கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பத்தி சொன்னேன், யாரு அந்த இவ வியோட செக்ரட்டரி, அவள் உனக்கு ப்ராமிசிங்காக இருந்தா நீ அவளை உன் கூட வச்சுக்கலாம், சப்போஸ் நம்ம ஆள் ஒருத்தவங்க வீக்கிட்ட இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறதுக்கு, ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இவனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டு உக்காட்டிட்டு இருக்கான். அங்கே நம்ம இவ இருக்கா பார்த்தீங்களா, யாரு நம்ம மிரின், ஐயோயோ என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் வந்து வி பற்றி விகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ்லேருந்து கத்திருப்ப பார்த்தில, போச்சு போச்சு அவன் பேர் தான் நான் கத்தி தொலைச்சனா, அதுவும் அவனும் அங்கே இருந்தானே நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் அவன் என்னை வேலையை விட்டு துரத்திட்டான்னா அவன் பேர் சொன்னதுக்காக ஐயோ என்ன பண்ணுறது, ஆ ஐடியா அவனுக்காக ஒரு கேக் செஞ்சு கொண்டு போகலாம், சப்போஸ் அது சாப்பிட்டாது நம்மளை மன்னிச்சாலும் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கேக் பேக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கா, கேக்லாம் சூப்பராக பேக் பண்ணி கொண்டு போகிறா. அங்கே நம்ம நானோட செக்ரட்டரி வராங்க, ஏய் பரவாயில்லையா உனக்கு நிருப்புமா, நேற்று நடந்தது என்னன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, சரி சரி ஒன்றும் இல்லைன்னா ஆனால் நான் அவரோட பேரை சொல்லி ரொம்ப கத்திட்டேன், அதை அவர் கேட்டிருக்கோம், ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் வந்து கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அவர் இது ஏற்றுப்பாரா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல பட் வி இன்னும் ஆஃபீஸ்க்குள்ளேயே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரலையா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சப்போஸ் இது அவரோட ஸ்கிப் டேவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிப் டேவா, என்ன அது ஸ்கிப் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிரின் கேட்டுட்டு இருக்கா. இங்க இருக்க எல்லாருமே ஸ்கிரிப்டேன்னு தான் சொல்லுவாங்க, பிகாஸ் அவர் என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னா தெரியாது, எவ்வளோ பெரிய மீட்டிங் வந்தாலும் அந்த டே வரமாட்டாரு, ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடுவாரு, நீ அவரை மெயிலையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, கால்லையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, மெசேஜ்லையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து எதுவும் நடக்காத மாதிரி ஹாய் காய்ஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா சரி சரி விடு பார்க்கலாம், இந்த கேக்கை நீ வச்சுவே அவர் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இவளும் போய் அவன் ரூமெல்லாம் தேடி பார்க்குறா, ஹாட் சாக்லேட்லாம் செஞ்சு வைக்கிறா, அவர் வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு ஏட்டி பார்த்துட்டு இருக்கா. யா வந்த படையில இவ்வளோ அங்கங்கே ஆஃபீஸ் ஃபுல்லாக வளர்த்திட்டு லிஃப்ட் எல்லாம் ஏட்டி பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த கேக்கே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ யாரோ வர மாதிரி நிழல் தெரியுது, ஓ மீ தான் வந்து டருப்போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக இருந்து நிற்க, உள்ள வர்றது நான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. நீ வியை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா வியை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. அவன் கண்டிப்பா இன்னைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப ஆசா பேசிட்டேன் நான் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க ஓகேவா நான் அப்படின்னு கேட்க, நானா நான் பரவாயில்ல அதான் வந்திருக்கேன் ஆஃபீஸ்க்கு, ஓகே எனக்கு ஃபைன் தானா அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் கரெக்ட் தான் அவர் தான் ரொம்ப வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நானோட வயிறு கடாமுடான்னு கத்த, ஓ நான் காலைல எதுவும் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, வீக்காக கேக் கொண்டு வந்திருப்பாள் அதுதான் கட் பண்ணி நம்ம நான்கு கொடுத்துட்டு இருக்கா. வாவ் கேக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் கேக் தான் தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வாவ் சூப்பராக இருக்குது குட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா, இந்த கேக்கை பண்ணவங்க ரொம்ப டேலண்ட்டு பியூட்டிஃபுல்னு கூட சொல்லலாம் ஓகேவா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, சரி சரின்னு ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். பா செம்ம நிஜமானே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி, ஆமாம் 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 அப் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கூட தெரியாதா வி எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ கேட்க, எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்லலாம் இந்த மாதிரிலாம் போவானா, அப்போ நான் போய் தேடி பார்ப்பேன், இந்த உலகமே சுற்றி பார்க்குற மாதிரி நான் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பேன், என் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி, பட் ரெஸ்டாரண்ட்ஸ் பார் தியேட்டர் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் போய் பார்ப்பேன், ஏன் ஆத்தோ பக்கமாக கூட போய் பார்ப்பேன், ஆனால் அவங்க இல்லை சரி இதுக்கு மேலே அவனை தேட முடியாதுன்னு சொல்லி விட்டுருவேன், அவனும் நெக்ஸ்ட் டே வருவான் அப்படின்னு சொல்ல, ஓ கண்டிப்பாக அது அந்த பிளேஸாக தான் இருக்கும், அவர் அங்கே வேணால் போயிருக்கலாம், எனக்கு ஒரு இடம் தெரியுது பட் அது என்னோட இது ஹிப்னோட்டிசிஸ் மட்டும் சொல்கிறேன் நான், ஸோ அது தெரிஞ்சால் நான் ப்ரூஃப் பண்ணால் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து கிளம்பி போகிறான். இந்த கேக் ஃபுல்லாகவே நீங்களே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அவள் எங்கே போகிறா, அவள் கண்டிப்பாக வீக்கிட்ட பார்ப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், டாட்டா பாய் பாய்.